நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்த நிமிஷத்து வாழ்க்கைக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் யங்ஸ்டர்ஸும் பேரண்ட்ஸ் நம்மளை கடவுள் கொடுத்த வரமா பாக்குறாங்க. ஆனா நம்ம கடவுள் கொடுத்த வரமா பாக்குறது நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் லவ்வரையும் நம்மளோட ஆசைகளையும் தான். இந்த இடத்துல என்னோட ஆசையா இருந்தது சர்ஃப்லிம், எஸ் தட்ஸ் மை லவ் ஆஃப் லைஃப். என் வாழ்க்கையோட காதல் தொடங்கினதே இனி நான் போற பாதை சிங்கப்பா. தலைவரோட சைலேந்து தான். ஏய் தினே, பா இருங்கப்பா. தலைவா சார், தலைவன மாதிரி ஒரு ஹீரோ உண்டா, செம்மடா. தலைவரோட அந்த நடிப்பு தான் நான் நடிக்கணுங்கிற ஆசை என்னை தூண்டி விட்டுச்சு. நம்மளோட ஆசைகளை நம்ம முதல் சொல்றதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட தான். அவங்களோட நிர்ணயங்கள் தான் நம்ம ஆசைகளோட தொடக்கமா முடிவான்றதே தெரியும். நம்ம எப்ப ஃபிலிம் பார்த்தாலும் ஒரு ஹீரோவுங்க தான் யோசிப்போம். நான் ஹீரோவும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதே ஒரு ஃபோன் வச்சு படம் எடுக்கும் போது தான். ஆனால் நம்ம நினைச்சோடனே ஹீரோ ஆக முடியாதே. டே, நேற்று உங்கள் ஃபோன் வந்து ரெண்டு பேர் திருடிட்டு போயிட்டாங்கடா, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறீங்க. ம், மச்சி இவன் பண்றது சரியில்லை. ஆமாண்டா, எனக்கும் தெரியுது. இது முடிஞ்சோனே கலட்டி விட்டுருவோம். ஸ்டாப். இப்ப நீங்க அங்க போய் கலட்டி விடுவோம். அதை பத்தி பேசாமல் போயிருவோம். டேய் மச்சி, ஒரு நிமிஷம் நில்றா, நான் சொல்றத கேளுறா. டேய், நீ பிடிக்கிற ஸ்டோரியே சரியில்லடா. இந்த மாதிரிலாம் படம் முடிச்சா யாரும் பார்க்க மாட்டாங்கடா. அது இல்லாம ரெண்டு பேரை மட்டும் வச்சு சைனா செட்ல வேணாம். அதெல்லாம் நல்லா வரும்டா. டேய் சொன்னா கேளுறா, நான் வரேன்டா. எங்க அம்மா கூப்பிட்டாங்க. பாத்துக்கடா, வீட்டுல வேலை இருக்குடா. சாரிடா. ஹீரோவாக ஃபர்ஸ்ட் அண்ட் எடுக்க திறமை வெளிக்கட்டணும் தோணுச்சு. ஆனால் அந்த நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஆசைகளை தொடக்கமாக முடிவாமல் இல்லாமல் போனதான் என்னோட முதல் தோல்வியாக தோணுச்சு. அவங்க சொன்ன வார்த்தைகள் நான் யாருன்னு புரிய வச்சது, என் திறமைகளை வளர்த்துக்கணும்னு தோணுச்சு. நம்மளோட எல்லா ஆசையும் ஹாப்பினஸை தர்றதில்லை, அதை விட அதிக வழியைத்தான் கொடுக்குது. மறக்க முடியாத நினைவுகளும் அதுவாக தான் இருக்குது. எனக்கு இது நடந்தது ஒரு பார்க்கில். ஐயோ தீந்துருச்சு. என்னடா ஓசில சந்தோஷமா சாப்பிட்டியா? என்னடா? இல்லடா, பஸ்ல சந்தோஷப்பத்தேன்னு கேட்டேன். அதான் அப்படி ஒன்றும் கேட்ட மாதிரி தெரியல. தோ அவனே வந்துட்டானே. வந்துட்டானா? வாடா மச்சான், டைம்ல வந்துட்டேன். உன்னை பத்தின பெருமையை பேசிட்டு மாமா. ம், என்ஜாய் பண்றதுலாம் விடு, உன்ட்ட ஒன்று முக்கியமா பேசணும். என்ன? நீ ஏன் டைரக்ஷன் டைரக்ஷன் சுத்திட்டு இருக்க? சோ டே, எனக்கு அந்த திறமைக்குன்னு ஆசைப்படுறேன்டா. அதனால தான் படம் பிடிக்கணும்னு சொல்றேன், அவ்வளவுதான். வேற எந்த இன்டென்ஷனும் இல்ல. டேய், நீ என்ன பெரிய டைரக்டரா? டேய், டான்ஸ் ஆடுறதுக்கு மைக்கேல் ஜாக்சன் தான் இருக்கணும் அவசியம் இல்லடா. டேய், நீ என்ன ப்ரொஃபஷனலாவே டைரக்டர் ஆக போறியா? டேய், ஏதாவது பேசாத. அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் என்ன, படம் ஆடுற ஆர்டிஸ்ட் என்ன, டான்ஸ் டான்ஸ் மாஸ்டர் ஆனா அது ஒரு திறமை தானே பாக்குறோம். அதே மாதிரி தான் சாஃப்ட்வேர் ஒரு திறமை. அந்த திறமை எனக்கு இருக்கணும் ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். வேற என்ன, எனக்கு ஒரு படமாச்சும் பிடிக்கணும், அவ்வளவுதான். நீ ஏன் தேவையில்லாம சொல்ல போறீங்க? என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணுது. நீங்க எப்ப இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கீங்க? நான் ஒரு 4 இயர்ஸா வர்க் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. ஒண்ணும் இல்ல, ஃப்ரீயா இருங்க. உங்களுக்கு ஓகேன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணுது, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை.
உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? என்னப்பா நம்பிக்கை இல்லையா? இல்லண்ணே அப்படிலாம் ஒண்ணுமே நம்புங்கப்பா. மச்சி இர்றா, இந்த மாதிரி சான்ஸ் நம்ம கருத்து கிடைக்க மாடா. நீங்க சொல்றா வெயிட் பண்றா சொல்லுங்க, நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. உங்களுக்கு ஓகேன்னா சப்போர்ட் பண்றேன். சரிண்ணா, நாங்க பேசிட்டு சொல்றோம். சரிப்பா பாத்துக்கோங்க. ஒண்ணுல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தோணுச்சு, அதான் வந்தேன். சரிப்பா பாத்துக்கோங்க. வழிய வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாலே நம்ப மாட்டாங்க. டே மச்சி, இது எனக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ்ரா. டே மச்சி, இவன் யாருன்னே தெரியல, இவன் எப்படா நம்புறது? நீயே சொல்றா. டே டே மாமா ப்ளீஸ்டா, எனக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ்டா. டே மாமா, நம்ம மாப்பிள்ளைய கிடைச்ச நல்ல சான்ஸ்டா. டே என்னடா நீயுமா? சரி வா பண்ணுவோம், எவ்வளவு பண்றோம், இத பண்ண மாட்டோமா? வா மச்சான் போ. வாடா மாமா வா. ப்ரோ ப்ரோ அண்ணா எங்களுக்கு ஓகேண்ணா, சேர்ந்து பண்ணுவோம். வாங்க. நான் அப்புறம் அவட்ட எங்க கிட்டே இருக்கிற கதைய சொன்னேன். அவர் எல்லாத்தையும் கவனமா கேட்டாரு, எங்களை பாராட்டினாரு. ஆனா நாங்க மூவியை போன்ல தான் பிடிக்க போறோம்னு சொன்னோம். அதுக்கு அவர் திறமை எப்படி வேணா வழிகாட்டலாம்ப்பா அப்படின்னு எங்களை ஊக்கப்படுத்தினாரு. சரிண்ணா. அவர் படத்துக்கு தேவையான திங்ஸ்ல ரெடி பண்ணிக்க சொன்னாரு. இன்னைக்கு ஈவினிங்கே மூவியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொன்னாரு. நாங்களும் அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்தோம். அண்ணா நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். ஷூட்டிங் குரிய திங்ஸ் இப்போ என்னென்ன வச்சிருக்கீங்க? இந்த பேக்ல எல்லாம் லேப்டாப், போன்ஸ், மென் டிரைவ் எல்லாம். சரி இப்போ கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும், ஒரு லைட் மட்டும் வாங்கிட்டு வந்துருவோமா? எல்லாம் நல்லபடியா நடக்கணும். மாமா பாத்து போயிட்டு வா. சரிடா மாமா. ஓகே டியூட், போயிட்டு வாடா. பேக் இது கொண்டு வந்தோம். சரி திங்ஸ் கொண்டு வர தேவைப்படும். ஏங்கண்ணா உங்க பேக்ண்ணா? உன் பேக்ல இருக்குப்பா, தானா வச்சுக்கிறேன். போலாமா? சரி. என்ன பாச்சு? பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுண்ணா. பக்கத்துல தான் கடை, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியாப்பா நீ போய். சரிண்ணா. சரி சரியாப்பா. ஹலோ மச்சி. டே இருறா, பைக் ப்ராப்ளம் ஆயிடுச்சுடா, வந்துட்டு கேண்டா மாமா. இருறா டாடா. டே மச்சி பைக் ப்ராப்ளம் ஆச்சுடா, சோ அவர் போய் கொண்டு வர சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப வந்துடுவாரு. ஆமாமா பேக்கிங்கடா, அதுலதான்டா லேப்டாப், போனு, பென்ட்ரைவ் எல்லாமே அதுலதான்டா இருக்கு. பேக் ஆமாண்டா அவர்கிட்ட இருக்குடா. ஐயோ அதெல்லாம் வந்துட்டு வர்றான். டே யாரா படம் அடிக்கிற மாதிரி காண்டி போட்டிருக்கேன். டே முதல் கிளாஸ் கலெக்டரா? பேக் முக்கியமா கண்ணாடி முக்கியமா? ஆ டேய் பேக் விட்டு வந்துட்டியடா. டேய் இறா மச்சி பந்துட்டு வர்றா. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அவர் வந்துடுவாருங்கிற நம்பிக்கையோட அங்கேயே வந்திருந்தோம். டே மச்சி கால் பண்ணி பாடுறா. ஸோ என்னடா டேய் நாட்டு செப்பல் வருதுடா. நாங்க யாருமே இந்த மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னைக்கு நீங்க கிட்ட ஏதாவது தேர்தல் பார்ப்போமா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என்ன ஒதுக்கலை, எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஆனாலும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுங்கிற எண்ணம் என்னென்ன விட்டு போல. என் ஆசை இன்னும் அதிகமாச்சு. ஷார்ட் ஃபிலிம் பிடிக்க முடியுங்கிற எண்ணம் எனக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு.
என்ன அவ்வளோ ஈஸியாக மாற்றிக்க முடியலை. ஹலோ. ஆமாப்பா, நான் ஜாகிங்கில் இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். சரிம்மா, இருக்கேன். இவ தான் நான் லவ் பண்ணுற பொண்ணு. நான் எப்போ சொந்த போனாலும் இவ தான் நம்பிக்கை கொடுத்து ஊக்கப்படுத்துவா. பிரசன்னா. ஹலோ, சொல்கிறா மச்சி. மச்சி, வீட்டுக்கு வாடா, டாபடிப்போம். வந்துட்டேன்டா. என்னதான் நம்ம சோகமா இருந்தாலும் நாலு ஃப்ரெண்ட்ஸோட இருந்தோம்னா எல்லாத்தையும் மறந்துடுவோம். இப்படிதாங்க யாரும் கெத்தா டாப்ரோன் வந்து நின்றுவோம். ஆனா யாரும் ஒருத்தர் பொருத்தர் மூஞ்சிய கூட பாத்துக்க மாட்டோம். ஒருத்தன் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ், ஒருத்தன் ஃபேஸ்புக், அப்புறம் நான் ஹைக், அப்புறம் இவன். இன்னைக்கு ரொம்ப பாவம். முதல்ல தண்ணி அடிக்கலனா தான் கை நடுங்கன்னு சொல்லுவாங்க, இப்ப எல்லாம் போன் இல்லாமலே கை நடுங்குதுரா. போன் நடாச்சு, போன் சர்வீஸ் கொடுத்துருக்கேன்டா. என்னடா பண்ண போறா? டேடி போன் தாடா, எஃபி அக்கௌண்ட் மட்டும் செக் பண்ணிட்டு தரேன்டா. ப்ளீஸ் தாடியா போடா. டே ப்ளீஸ்டா, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்ல மட்டும் ஒரே ஒரு வார் போயிட்டு வரேன்டா, இல்லைனா குரூப் மெம்பர்ஸ்லாம் திட்டுவாங்கடா. ப்ளீஸ்டா எப்படா இவங்க ஃபோன் உள்ள வைக்க, என்ன பண்ணலாம்? சரி, வெக்கத்தை விட்டு கெஞ்சுவோம். டே டே ப்ளீஸ்டா, ஃபோன் நோண்டாதீங்கடா, இன்னைக்கு ஏதாவது ஜாலியா பேசுவோம்டா. டே ப்ளீஸ்டா, ஃபோனை உள்ள வைங்கடா. சரி ஆமாச்சு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேறதா பேசுவோம். அப்பா அடி, கெஞ்சினது வீணா போல. டேய், அன்னைக்கு இவன் எங்கேயோ தனியா போனாடா, என்னன்னு கேளுங்கடா. அதுக்கு நீ என்ன வாடா அழுப்ப? டேய், எங்கடா போன? ஒத்தையும் முட்டிக்கிட்டே வந்தா மச்சி, அதான் அவனை அடிச்சுட்டு வந்தேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் மச்சி. அன்னைக்கு நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. பொண்ணா? என்னடா இவங்க வந்துட்டு இருக்கேன்னு நான் இன்னும் ஆளை காணாம. ஸோ அரே, அவன் யாராவது நல்லதா போச்சு. ஆமாடா போறாடா. யார் போறா? டேய் மச்சி, இங்க வாய ஒரு நிமிஷம், இங்க போறால. நான் அவளை என் லைஃப் பார்ட்னரா டிசைட் பண்ணிட்டேன்டா. மச்சி, என்ன நம்ம ரெக்கமெண்ட் பண்ண வரோம்? மாமா, உலகத்திலே கஷ்டமான விஷயம் என்னன்னு தெரியும்? தெரியும்டா. நீ இப்ப கொடுக்க போற அட்வைஸ் கேக்குறது இருந்தாலும் சொல்லு. லவ்ங்கிறது ஸ்வீட் மாதிரி, ஒரு ஒரு சாட்டா நிக்கும், ஓரா சாட்டா தட்டும். அதான் மச்சி லவ். டே, இன்பமோ துன்பமோ இனிமே அவ கூட தான். Come on guys, லெட்ஸ் சேஸ். இதெல்லாம் ஒரு சேஸ்னு இங்கிலீஷ் வேற. அன்னைக்கு என்ன இப்படி தானே ஓட்டின, இப்ப உனக்கே வந்துச்சு பார்த்த அந்த லவ். வாழ்க்கை ஒரு வட்டம்டா. நமக்கு மட்டும் ஏன் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வர மாட்டேங்குது? ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன மச்சி, அழகா இருக்கானு லவ் பண்ற? தெரியலடா, ஆனா ஒரு ஃபீல், ஒரு ஃபீலிங்ஸ். உண்மையா சொல்லு, அந்த பொண்ணை லவ் பண்ணியா இல்ல அழகா இருக்கான்னு தோணுச்சா? டேய், அதெல்லாம் எனக்கு தெரியலடா, பட் எனக்கு என்னமோ தோணுச்சுடா, ஒரு ஃபீல் வந்துச்சுடா. அது என்ன? அந்த பொண்ணு மேல மட்டும்? டேய், எவ்வளவு கேக்குறியா? உனக்கு எப்படி லவ் வந்துச்சு? லவ்ன்றது அது இல்ல மச்சான். நீ பண்றது லவ் இல்லன்னு நான் சொல்ல வரல மச்சி. லவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும் தான் சொல்றேன். லவ் இப்ப எல்லாருக்கும் சாதாரண காய்ச்சலமா வந்து போகுது. இதுக்கு பேர் காதல் இல்லைன்னு தெரியவே ரொம்ப நாள் ஆகுது. இப்பெல்லாம் சின்ன வயசுல இருந்தே கனவு வந்துருது, நமக்கு வரப்போற எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். இவ்வளவே நான் கூட அப்படிதான். எனக்கும் அழகான ஒரு வைஃப் அமையணும். கேட்டா அப்துல் கலாம் கனவு கனவு சொல்லியிருக்காருன்னு சொல்றது அது இல்ல லவ், அது வெறும் ஆசை. பொண்ணுக்கு தேவையான வாழ்க்கை பசங்க கிட்ட வந்து கிடைக்கிறதும், அது மட்டும் இல்ல பசங்களுக்கு தேவையான அன்பு பொண்ணுங்க கிட்ட இருந்து கிடைக்கிறது தான் லவ்.
அதை விட்டுட்டு நீ அவட்ட எழுத சொல்றாலையும் அவ உன்ட்ட எழுத சொல்றாலையும் காதல் வந்துடாது. இது தெரியாம அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஈகோ ப்ராப்ளம் நல்லா பிரியறாங்க. இப்படிதான் என் ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் ஆச்சு. அதுவும் அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு பிரிஞ்சாங்கன்னு தெரியாமயே பிரிஞ்சாங்க. என்எஸ்டி என்னடா டே, இங்க உன் ஃப்ரெண்ட் எல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது, உன்னையே அங்க இமேஜின் பண்ணிக்கிறோம், நீ பிளாஷ்பேக் ஆரம்பி. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. சாவுக்கு மேல ஒரு பெரிய வழி இருக்குண்ணா, அதுல லவ் ஃபெயிலியர் ஒண்ணு. ஒவ்வொரு ஸ்கூல்ல என்ன சண்டை வந்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழ்றதுதான் உண்மையா லவ். லவ் இஸ் வித் காம்ப்ரமைஸ் அண்ட் ட்ரஸ்ட். சோ இவள் எப்படி சமாதானப்படுத்தனே தெரியலையே. பசங்க வீட்டை விட்டு வெளியே வந்து அவங்க லைஃபை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டாலும் அவங்களுக்கு ஃபர்கிவ்னஸ் கேரிங் எல்லாமே தெரியும், அவங்க வாழ்க்கையில அனுபவம் இருக்கும். ஆனா பொண்ணுங்களுக்கு அப்படி இல்லை. ஸோ அவங்களுக்கு தெரிய கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் பசங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். சாரி, நம்ம கூட தான் தப்பு, நாம இனிமே சண்டை போட மாட்டலாம். அப்பாடி சமாதானம் ஆயிட்டா. எஸ், இந்த லவ் எல்லாருக்கும் சாதாரணமா அமைஞ்சிடாது. அது அமைஞ்சவங்களுக்கு வரம், அது அமையாதவங்களுக்கு நரகம். ஷார்ட்டா சொல்லணும்னா லவ்ங்கிறது லிவிங் டுகெதர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர், ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து கட்டுறதா இருக்கு. ஓஎம்ஜி, அட கடவுளே, என்னடா பண்றீங்க? டேய், நீ திரும்பணும்னு அங்க போன் ஒண்டு ஆரம்பிச்சிட்டாங்கடா, நான் தான்டா போன் இல்லாம ஓன் டைலாக கேட்டுட்டு இருக்கேன். மூச்சு விடாம பேசினடா. டேய் என்னடா, டேய் நீ சொல்றதெல்லாம் கேட்டுதாண்டா இருந்தோம். டேய் சாம, நீ இதை வச்சு ஒரு படம் எடுத்துடலாம்ல. மச்சி, நீங்க தாண்டா ஹெல்ப் பண்ணணும். அங்க சேவா யார் சேவா? என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இந்த ஐடியா சொல்ற வரைக்கும் எனக்கு அது தோணல, ஆனா அவங்க சொன்ன அப்புறம் என்னால அதை கண்டிப்பா பண்ண முடியும் தோணுச்சு. நான் அதே படமா பண்ணேன். தட்ஸ் லைஃப் ஆஃப் லவ். Awesome dude, super dude. Hey machi, super dude, samne eduthirukka dude, padam samana irukku. Asal thanks dude, asal ma ipo theriyuda valka na enna nu adha indha padathu mooliyama na solla vandirken. Oh I see, naan nadichirken la puriyum. Love indrathu avanga avanga paakra paarvaila dhaan irukku. Indha dialogue engiyo kelli patta maari irukke. Ah, om padathile ketirupa. Oh I see, that's good, I'm understand. மச்சி, இதுல லவ் இஸ் இன்ஜென்ஸ் டு ஃப்ரெண்ட்ஷிப் னு போட்டுக்கணுமாமா? நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்தை அடையணும்னா அதுக்கு ஒரே வழி முயற்சியும் தன்னம்பிக்கையும் தான். இதுல வெற்றியும் தோல்வியும் சகஜம், ஆனா இதுல இருந்து நம்ம எவ்வளவு கத்துக்கிறோன்றதுதான் முக்கியம். எந்த ஒரு விஷயத்தையும் கடைசி வரைக்கும் போராடினா வெற்றி மட்டுமே அதுக்கு முடிவா இருக்கும். ஃபைட் ஹார்ட் டில் தி எண்ட். மச்சி, எப்ப யூடியூப்ல போட? நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன்டா. அப்ப எல்லாரும் லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் இல்ல மச்சி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யா யா.